வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் மற்றும் ஒய் என்ற இரு தையல்காரர்கள் சேர்ந்து வாரத்தில் ரூபாய் 550 சம்பளமாக பெறுகிறார்கள். ஒய்யின் சம்பளத்தில் 120% எக்ஸ் சம்பளமாக பெறுகிறார் எனில் ஒய்யின் வார சம்பளம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ரொம்ப ஈஸிங்க. எவ்வளோ பெரிய கணக்கை சிம்பிளாக சொல்லிடுறேன் பாருங்க. இப்போ 550 சம்பளம் வாங்குறாரா, அதை வகுத்தல் எவ்வளோ பர்சன்டேஜுங்க, 120%. 100 கூட 120 கூட்டினா 220. சரிங்களா, ஸோ உங்கள் பர்சன்டேஜ் கேட்குறாங்க இல்லையா, அதனால நான் 100 பெருக்கிட்டேன். அப்படி தான் முடிஞ்சிருச்சு. அப்போ 0 கேன்சல், இது 2 முறை, இது 5 முறை. அதுக்கப்புறம் இந்த 2 அடித்தாங்கன்னா அங்கே 50 வரும். இப்போ நமக்கு இருக்கிற நம்பர் இங்க ஒரு 50, இங்க ஒரு 5 இருக்குது. அப்ப 5 கூட 50 பேருக்குனா 525, 250 ஆன்சர். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பாருங்க, क्वेश्चन படிக்கிற நேரம் கூட இல்ல, ஆன்சர் போட. இந்த மாதிரி நீங்களும் மின்னல் வேகத்தில் ஷார்ட்கட்டில் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஏன்னா இது பாருங்கள், 31/12/2018 கேட்டிருக்காங்க, 2015 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இது பாருங்கள், 3 வாட்டி, 2017, 2018, அதுக்கப்புறம் 2017 குரூப் டூலையும் கேட்டிருக்காங்க, நம்ம எக்ஸாம் குரூப் டூவில். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2017 கேட்டிருக்காங்க, இது 2018 கேட்டிருக்காங்க. ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின் தான் 8th நியூ புக்கில் இருக்குது. ஸோ அதனால் இது அடிக்கடி கேட்கறதால இந்த கேள்வி கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். முக்கியமாக இதுக்கான ஆன்லைன் டெஸ்ட், இன்றைக்கான கொஸ்டினுக்கான ஆன்லைன் டெஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்னே கொடுத்துருப்பேன், அதை அட்டன் பண்ணிட்டு கொஸ்டின் எழுதிட்டு வாங்க, தெளிவாக புரியும். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய கிளாஸ் டெய்லி, அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு டாபிக் எடுத்து நடத்துகிறோம். அதே மாதிரி இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஜிபியில் நடத்திட்டு வரும். கரெக்டுங்களா, இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து ரேஷியோ பேஸ் பண்ணி பார்த்தோம், இன்றைக்கான கிளாஸில் பர்சன்டேஜை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். நீங்கள் கொஷின் படிக்கும் போதே தெரியும், எல்லா கொஷின்லையுமே டைம் அண்ட் ஒர்க்கில் பர்சன்டேஜை பேஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. சரி, இது எப்படி சார் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு ஒரு ஃபார்மேட் சொல்ல போகிறேன். சரிங்களா, ஸோ அந்த ஃபார்மேட் புத்தகத்தில் இருக்காது, நீங்கள் நான் சொல்கிறத அப்படியே காதல் வாங்கிக்கிங்க, ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் பர்சன்டேஜை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா முதல்ல மேலே 100 வச்சுக்கோங்க. ஓகே, கீழே என்ன பண்ணுங்க, அதே 100 வச்சுங்க. சரி, ப்ளஸ்ஸு எக்ஸ் பர்சன்டேஜ், இந்த எக்ஸு எதை குறிக்குது சார் எக்ஸுன்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் 40% குறிக்குது. அதேமாரி இந்த கொஷனில் 50, அதாவது பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்கள்ல. இந்த கொஷின் நான் படிக்கும் போது உங்களுக்கு தெரியும், நம்ம கொஷின் பேப்பரில் பர்சன்டேஜ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த பர்சன்டேஜ் தான் இங்கே போடணும். ஓகேவா, தெளிவாக புரியுதா? சரி, அதுக்கடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் சொல்லிடுறேன். இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் தான், அதாவது கொஷினில் கூடுதல் அப்படின்னு கொடுத்துருந்தாலோ விரைவாக அப்படின்னு கொடுத்துருந்தாலோ ப்ளஸ் போட்டுக்கலாம். இதே குறைதல், நீங்கள் கொஷின் படித்தா தெளிவாக புரிஞ்சுப்பீங்க, இது கூடுதல்னு சொல்கிறாங்க. இதே குறைவாக செய்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்தால் மைனஸ் போட்டுக்கணும், வேறு எதுவும் கிடையாது. தெளிவாகிடுச்சா? ஸோ மோஸ்ட்லி நம்ம புத்தகத்துலேயும் பழைய கொஷின் பேப்பர்லேயும் கூடுதலாக தான் சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் கொஷின் எடுக்கிறவங்க குறைதல்னு சொல்லிட்டாங்கன்னா முடிச்சிட்ருக்காதீங்க, மைனஸ் இந்த இடத்துல போட்டுங்க. தெளிவாகிடுச்சா? ஓகே, இந்த இதுவும் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், கண்டிப்பாக கொஷினில் ஒரு டேட் இருக்கும். சரிங்களா, அந்த டேட் இங்கே போட்டுங்க. அவ்வளோதாங்க, டேட் வந்து 35 கொடுத்துருக்காங்க இல்லையா, இது அவ்வளோதான். என்ன சொல்கிறேன், 100 + x (d). அவ்வளோதாங்க, எக்ஸுன்றது பர்சன்டேஜை குறிக்குது, டீன்றது டேட்டை குறிக்குது. ஓகேங்களா, புரிஞ்சிருச்சா? ஆயிடுச்சிடலாமா? ஆயிடுச்சிருப்பா. ஸோ இப்போ பாருங்களேன், ஏ என்பவர் தனியாக ஒரு வேலையை 35 முடிப்பார், பி ஆனவர் ஏவை விட 40% கூடுதல் திறன் வாய்ந்தவர் எனில் பி ஆனவர் அந்த வேலையை 10 முடிப்பார். 8th வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்குதுங்க, டைம் அண்ட் ஒர்க்கில். ரைட்டா? ரைட். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறோம், நமக்கு நல்லா தெரியுது டேட்டுன்றது 35 கொடுத்துருக்காங்க, எக்ஸுன்றது 40% கொடுத்துருக்காங்க. எப்பா இதெல்லாம் போடாதீங்க, உங்களுக்கு புரியத்துக்காக போட்டோம், இதெல்லாம் ஸ்டெப்பு போடக்கூடாது. டைரெக்டாக என்ன பண்ணணும், 100 +
ப்ளஸ்ஸு 40 கரெக்டாக. ஏன்னா அவங்க கூடுதல் தான் சொல்லியிருக்காங்க, குறைதல்னா தான் மைனஸ் பண்ணும். ஸோ போட்டுக்கிட்டேன். இன்ட்டு டேட் என்ன 35 கரெக்டாக, 35 தானே, அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இதை சுருக்கணும் ஆன்ஸ்வர். இப்போ இதை என்ன பண்ணிடுறேன், நான் 140 டைரெக்டாக போட்டுக்கிறேன். நான் ஏன் நான் 100+40 போடணும், நீங்கள் போடும்போது டைரெக்டாக போட்டுங்க. அடிச்சிடலாமா, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சலுங்க. இது ஒரே 7 ஈரே 14 57 35 வரும். மறுபடியும் இதை அடிக்கலாம், இதை அடிச்சிங்கன்னா நமக்கு எவ்வளோ வரும், 15 இப்போ இருக்கிறது இங்கே ஒரு 5 இங்கே ஒரு 5 கரெக்டாக, 5 25 ஆன்ஸ்வர். அடா 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 சூப்பர்பா, இது மாதிரிலாம் கணக்கு கேட்டாங்கன்னா அல்லில்லாமே மார்க்கே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இது அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய ஒன் ஆஃப் த குவஷ்சன் தான், சரிங்களா? ஓகே, புரிஞ்சு போச்சு. அடுத்த குவஷ்சன் போயிடலாம். ராம் என்பவர் ஒரு வேலையை 15 முடிப்பார். சமித் என்பவர் ராமை விட 50% விரைவாக முடிப்பார் எனில், ரஹீம் சமித்துன்னு சொல்லிட்டேன், என்னடா படிக்கிற, சரி நான் கண்ணாடி போடணும்ல, சரி ரஹீம் என்பவர் ரஹீம் மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார். நான் கொஞ்சம் தப்பாக படிச்சிட்டேன் இந்த சார் இதுவை, ரஹீம் ஓகேங்களா. ராம் என்பவர் ஒரு வேலையை 15 முடிப்பார், ரஹீம் என்பவர் ராமை விட 50% விரைவாக முடிப்பார் எனில், ரஹீம் மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ரைட், இப்போ நமக்கு அந்த பேரெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க, என்ன தேவை, டேட்டு கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, விரைவாகன்னு சொன்னதால் ப்ளஸ்ஸு போட்டுக்கலாம் கரெக்டாக. அப்போ பாருங்கள், டைரெக்டாக போடலாமா, 100/50% விரைவு. ஆல்ரெடி அங்கே 100+X தானே போடுவோம், அப்போ 100 கூட 50 கூட்டினா 150 அப்படின்னு வரும். இன்ட்டு எத்தனை நாளுங்க, டேட்டு 15 அந்த 15 எழுதிக்கலாம். ஆடா ஆடா அங்கே பாருங்க, 0 கேன்சல், 15 கேன்சல், 10 அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. வாவ் சூப்பர் க்வெஸ்சன், நானாவது திக்கி தன மாதிரி தப்பாகிப்பாலாம் படிச்சிருந்தேன், ஆனால் ஆன்சர் போடுறது ஒரே ஒரு செகண்டு போதுங்க, டக்கு டக்கு டக்குன்னு போட்டுடலாம். அதனால தான் இந்த மாதிரி பர்சன்டேஜில் கேட்டால் உங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு, சரிங்களா? ரைட்டு, அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்த கணக்காவது டஃப்பாக கேட்கலாம்ப்பா. ஆமாம், ஸோ பாருங்களேன், இந்த கணக்கு நான் உங்களுக்கு ஓமா இருக்கேன், இங்கே வந்துடுறேன் சரிங்களா. இந்த கணக்கு அது இருக்கட்டும், நான் வந்து சொல்கிறேன் என்ன கணக்குன்னு. ஏ என்பவர் தனியாக ஒரு வேலையை 12 முடிப்பார், ஓகே. பி ஆனவர் ஏவை விட 60% கூடுதல் திறமை வாய்ந்தவர் எனில், பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார், -நாட்களில் முடிப்பார் அப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா 2017 2018 குரூப் 2 2017 மூணு முறை இதே கணக்கே கேட்டிருக்காங்க, மூணு முறை 4 கூட சொல்லிடலாம் சரிங்களா. ரைட், இப்போ நமக்கு என்ன தேவை, டேட் இருக்கா, இருக்குது, 12 பர்சன்டேஜ் இருக்குதா, எஸ்ஸோட வேலையே 60% இருக்குதுப்பா, ஓகே. அப்போ என்ன பண்ணலாம், முதல்ல மேலே வந்து 100, கீழே என்ன பண்ணுவோம், 100+X% இன்ட்டு டேட்டு இதானே, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. இது ப்ளஸ்ஸு, ஏன் ப்ளஸ்ஸான்னு பார்த்தீங்கன்னா கூடுதல் தான் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ரைட், அப்போ நம்ம என்ன பண்ணால் டைரெக்டாக எழுதிக்கலாம், 100 வகுத்துலுங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 60%ன்றாங்க. அப்போ 60 ஒரு 100 கூட்டினா 160 அப்படின்னு வந்துடும். இன்ட்டு டேட் என்ன கொடுத்துருக்காங்க, 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, முடிஞ்சிடுச்சு. எஸ், இப்போ அடிக்கலாமா, 0 கேன்சலு. ரைட்டு, அதுக்கப்புறம் இதில் பாதி 600, இதில் பாதி வந்து பார்த்தீங்கன்னா 800 கரெக்டாக. அதுக்கப்புறம் இதில் பாதி 3, இதில் பாதி 4, அடடா மறுபடியும் அடிக்கலாங்க. அதில் பாதி 200, இங்கே இது இதெல்லாம் அடிக்கலாம், இதில் வந்து 500. அப்போ நமக்கு என்ன இருக்குதுன்னு பாருங்களேன், இங்கே எழுதுகிறேன், 5 ஒரு 3 அதுக்கப்புறம் கீழே 2 இதான் இருக்குது கரெக்டாக. அது பாருங்கள், இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 5, இங்கே ஒரு கீழே 2, கீழே 2 கரெக்டாக. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், அப்போ 3 5 5 15 2 ஸோ 15 2 ஆப்ஷனில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம். 15 2 இருக்குதான்னு பார்த்தா டைரெக்டாக இல்லை சரிங்களா. இதில் என்ன 8 இருங்க, இருங்க நாங்கள் ஆன்சர் பாருங்கள், 15 2 ஐச்சிட்டுமா, இங்கே பாருங்கள், 15 2 வந்துச்சு, 15 2 ஆப்ஷனில் இல்லை. அப்போ இதை இன்னமும் சுருக்கலாம், நீங்களே பாருங்கள், 15 ரெண்டாவது வகுன்னா 15 7.5, அதோ 7.5 தான், 7.5 தான் ஜாமி, 7.5 தான் ஆப்ஷன் டி, 7.5% பர்சன்டேஜில் 7.5 அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சு போச்சு. சிம்பிளான க்வெஸ்சன், அழகாக போடலாம். நான் சொல்கிறத நல்லா காதில் வாங்கிட்டீங்க, புரிஞ்சு போச்சுன்னா கடா கடன்னு போட்டுடலாம்ப்பா. அடுத்தது பாருங்கள், 2015 கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, ஏ என்பவர் தனியாக ஒரு வேலையை 24 நாட்களிலும் முடிப்பார், பி ஆனவர் ஏவை விட 60% கூடுதல் திறமை வாய்ந்தவர் எனில்,
பி ஆனவர் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார், டேஷ் நாளில் முடிப்பார், 2015 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இதில் 24ன்றது டேட்டை குறிக்குது, மாற்றி போட்டுறாதீங்க, நல்லா டேட் எங்கே பர்சன்டேஜ் என்னன்னு பார்த்துக்கணும். அதுக்கடுத்தது 60% கூடுதல், இந்த லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டேன். ஏன்னா குறைதல்னு சொன்னாங்கன்னா நீங்கள் மைனஸ் போடணும், ஓகேவா? ஓகே, அப்போ 60% கூடுதல்னு சொல்கிறாங்க. வழக்கமாக நம்ம என்ன பண்ணலாம், 100 வகுத்தல் 100 எங்கள் பாருங்களேன், நம்ம 100 கூட 60 கூட்டணும், கரெக்டாக. அப்போ 160 டைரெக்டாக போட்டுக்கலாம், ரைட். டேட்டோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 24/24, அவ்வளோதாங்க. இப்போ இதை அடிக்கலாம், 0 கேன்சல், இதில் பாதி 8 வரும். அதேமாதிரி 24 பாதி 12, இந்த மாதிரி போடுங்க, பாதி பாதியாக வேகமாக போட்டுற முடியும். இதில் பாதி 600, இதில் பாதி 400, கரெக்டாக. அதுக்கப்புறம் இதில் பாதி 200, இதில் பாதி 300. மறுபடியும் அடிக்க முடியுமானா கண்டுபிடிக்கலாம். இதில் பாதி 1 இந்த 10 பாதி 500. அப்போ நம்ம கை வசம் இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. அப்போ 5, 3, 5 தான் சரியான விடை, 5 நாட்களில் முடிப்பாங்க. இது கொஷின்ஸ் புரியுதுங்களா, 2015 டிஎன்பிசியில் கேட்ட கொஷின். ஸோ ரொம்ப எளிமை, சரிங்களா? ஃபைனலாக பார்த்துடலாம். ஃபைனலாக இதான் இன்ட்ரோவில் சொன்னது, 31/12/2018 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. எக்ஸ் மற்றும் ஒய் என்ற இரு தையல்காரர்கள் சேர்ந்து வாரத்தில் ₹550 சம்பளமாக பெறுகிறார்கள். ஒய்யின் சம்பளத்தில் 120, கரெக்டாக 120% எக்ஸ் சம்பளமாக பெறுகிறார் எனில் ஒய்யின் வார சம்பளம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்கள், இதுவும் அதே பர்சன்டேஜ் இருக்குது, இங்கே வந்து டேட் இருக்குது, டேட்டுக்கு பதிலாக சம்பளம்னு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அந்த பிளேஸை நீங்கள் டேட்டு ஞாபகம் வச்சுங்க, ஒரு பர்சன்டேஜ் ஒரு டேட் இருக்கும், கரெக்டாக அதே மாதிரி தான் இருக்குது, பட் சம்பளத்தில் இருக்குது, ரைட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 100 போட்டுக்கிறேன், சரி. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பர்சன்டேஜ் எவ்வளோ, 120%, 120% அதிகம்தான் அர்த்தம், சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 100 கூட்டினா 220 வரும், கரெக்டாக. இன்ட் டேட்டு, டேட்டு வந்து இங்கே 550 சம்பளம் கொடுத்துருக்காங்க, அந்த 550 அப்படியே எழுதிங்க. கொஸ்டின் படிக்கும் போதே தெரியும், இது வந்து பர்சன்டேஜை குறிக்குது, இது வந்து டேட்டை குறிக்குது அப்படின்னு. ஓகே ஓகே, இந்த 0 இந்த 0 கேன்சல், இது 2, இது 5. மறுபடியும் இதில் அடிக்கலாம், இதில் பாதி 100, 50, 2 பாதி 1. அப்போ நம்ம கைவசம் என்ன இருக்குதுன்னா, இங்கே ஒரு 50, இங்கே ஒரு 5, 5, 25, 250 சரியான விடை. இதோ பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்துருக்குது, நீங்கள் ஒன்றா செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்காக தான் எந்த இயரில் நடந்தது, எந்த மாதம், எந்த டேட்டில் நடந்ததுன்னு தெளிவாக சொல்லிகிட்ருக்கோம், கரெக்டாக. சரி, முச்சிக்கலாம்பா, அவ்வளோதான். எங்கள் பர்சன்டேஜில் டேட்டில் கேட்டா, இதை அழகாக நோட் பண்ணி வச்சுங்க, இதில் இருந்தாவே போதும், அழகாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம், பர்சன்டேஜை பேஸ் பண்ணி வரது. சரி, உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம் கொடுக்குறேன்னு சொன்னேன்லையா, அதை கொடுத்துருவோம். இதோ இந்த சம்மு தான், 20/5/2017 கேட்ட ஒரிஜினல் கொஸ்டின். ஏ என்பவர் தனியாக ஒரு வேலையை 16 முடிப்பார். பி ஆனவர் ஏவை விட 60% கூடுதல் திறமை வாய்ந்தவர் எனில் பி ஆனவர் அந்த வேலையை டேஷ் நாட்களில் முடிப்பார் அப்படின்னு 2017 கேட்ட ஒரிஜினல் கொஸ்டின். ஸோ இதுக்கு மேலே இதில் வந்து டெஃபினிஷன் கொடுக்க வேணான்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் எல்லா காமுமே அதே மாதிரி தான் கொடுத்துருக்கேன், இந்த கூடுதல் தான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ப்ளஸ் போட்டுக்க போகிறீங்க, சரிங்களா? ஸோ நம்ம டெய்லியுமே தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸாக டெஸ்ட் வச்சுட்ருக்கோம். அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில் சிந்துவெளி நாகரிகத்தில் 6th புக்கு 11th புக்கு எத்திக்ஸில் இருக்கிறது, ஹிஸ்ட்ரியில் இருக்கிறதெல்லாம் ஒருங்கிணைச்சு டெஸ்ட்டாக வச்சுட்ருக்கோம். அதற்கான லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அந்த எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி பாருங்கள். அடுத்த கிளாஸ் ஏபிஜிபியில் சந்திக்கலாம். எல்லோரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த்து நல்லா வச்சுங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.